ஹாய் மக்களே, சென்னையில் வீடு வாங்குறது ஒரு கனவுங்க. அந்த கனவை நினைவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட ஏ டு இசட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க. ரெண்டு வீடுங்க. இது வந்து ஒரு 960 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுங்க. இது வந்து 820 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுங்க. 820ல் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு. இது வந்து 68 லட்சம் ரூபாங்க. இது 968 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுங்க. அதில் 1100 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டிங்க. இது வந்து 80 லட்சம் ரூபாங்க. இந்த ரெண்டு வீடு ரெடியாக இருக்குங்க. இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்க வீடு தாங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷனு, அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரெடி டு ஆக்குப்பையில் உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஸோ பார்த்தோன்னா பிடிக்கும். இந்த இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்க வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டுருப்பாங்க, அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. பில்டர் தரப்புலேருந்து இந்த வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காரு. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். சவுத் ஃபேஸிங்கில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இது வந்து கார் பார்க்கிங்கு. கார் பார்க்கிங் ஓரளவுக்கு ஒரு சின்ன சைஸ் காருகளை நிறுத்திக்கலாங்க. ரஃப் டைல்ஸ் போட்டு நல்லாவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் வந்து அழகழகான ஸ்பாட் லைட்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் ஒரு எலிவேஷன் டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவே பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் இருக்குங்க. மேலே ஒரு ஃப்ளோரல் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஸ்குவார் டியூப்பில் ஒரு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து செப்டி டேங்க்குங்க. செப்டி டேங்க் காணோன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்ங்க. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிவிசி டோரில் ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒரு ஒயிட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு வந்து இந்தியன் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வென்டிலேஷன் வந்து இது வச்சுருக்காங்க. மேலே படிக்கட்டுக்கு போகிறதுக்கு எஸ்எஸ்ல ரேலிங் பண்ணி ஸ்டெப்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஞ்ச் லாக்கிங் இருக்கு. மெயின் டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குங்க. இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க. அதனால் மெயின் டோர் வந்து உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்களே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ணாமல் இருக்கோம், அதனால் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு. ஃபால் சீலிங் போட்டு எவ்வளோ ஒரு கிராண்டியரான லுக்கில் ஹால் இருக்கு பாருங்கள். ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14x16 சைஸில் ஹாலோட சைஸ் இருக்குங்க. மேலே அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டிவி யூனிட்டும் சூப்பராக போட்டிருக்காங்க. டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்பிள்ஸ் ஃபினிஷில் டைல்ஸ் இருக்குங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பூஜை ரூம் கூட வச்சுக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு ஷோகேஷாக பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிராண்டியரான லுக்கில் ஒரு டிவி யூனிட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஹாலோட வியூ காட்டுறேன். அங்கே சோஃபா போட்டிங்கன்னா அங்கே வந்து வாஷ் மிஷினு, அங்கே வந்து நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் அழகாகவே இருக்குங்க. உள்ள வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க. பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x1.5 சைஸில் எலியன் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு, மேலே வந்து